சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல கோல்டு வந்துச்சுன்னா பாடி குளிர்ச்சியா ஃபீல் பண்ண என்ன பண்ணணும்னா, யாருக்கு குளிச்சு தெரியுங்களா, உடம்புல காத்து பத்தலைன்னா குளிச்சு தெரியும், உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா குளிரும். கூலி வேலை போற யாருக்கும் உடம்புல குளிரே இருக்காங்க. நம்ம உடம்புக்கு வேலையே கொடுக்காம உட்காந்து உட்காந்து உடம்பு குளிச்சு வருது. உடம்பு குளிச்சு வந்து என்ன அர்த்தம், உஷ்ணம் பத்தலைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணா உடம்பு சூடாகும், உடம்பு அசைக்கணும். சொன்ன பாத்தீங்களா, எப்போ உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், பேச ஆடிட்டு இருக்கணும், யோகா பண்ணுங்க, டெய்லி யோகா பண்ணுங்க, பாசங்கள் நிறைய பண்ணுங்க, அப்ப வந்து குளிச்சு தெரியாது. உடம்பு குளிர்ச்சுனாவே உடம்புல சூடு பத்தலைன்னு அர்த்தம். முருங்கா முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க, லேசா சுடு தண்ணி சாப்பிடுங்க, சலிவந்தா சிந்துங்க. இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகும். ஒருவேளை குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ஆகா ஒளி தியானத்தை 5 நிமிஷம் பண்ணுங்க, 6 நிமிஷம் சூடாயும், அப்படியே கலந்து போட்டு திருப்பி, யாருக்கும் தெரியாது, திருப்பங்க அப்படியே திருப்பாருங்க, உடனே சூடு அதிகமாயிடும். அப்ப அந்த குளிர்ச்சி தெரியாது உங்களுக்கு.